வணக்கம் மக்களை. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல கான்சுவை பத்தி பார்த்துருந்தோம். இந்த வீடியோல தோத் பத்தி பார்க்க போறோம். தோத் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, காலபைரவர் இருக்காருல்ல, அது கூட இந்த தோத் கூட கனெக்ஷன் இருக்குன்றது போன வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோத் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம காலபைரவரோட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இந்த தோத்தோட இந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவருக்கான அந்த ஸ்பெஷல்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். நம்ம நமக்குன்னு பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தோத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா என்ன, அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, ரைட்டிங் வரைகிறது, இந்த காலம் சம்மந்தப்பட்டது, நாட்காட்டி, காலண்டர்லாம் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. 365 நாட்களை உருவாக்குனதே அவர் தான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம உருட்டுக்கு அந்த சமையல் காப்பில் இல்லை, நம்ம இவர் டிசிபி, அவர் என்ன சொல்கிறாரு, காலண்டர் உருவாக்குனது, மாதங்களை உருவாக்குனது எல்லாருமே கந்தன் தான், முருகன் தான் சொல்லியிருக்காப்புல. ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. ஈஜிப்ட் காரர்க இந்த தோத்துன்னு அதையும் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் ஏன் இந்த முருகன் கந்தன் மட்டும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு தான் சொன்னேன், புதுமையை உருவாக்குனது, புரட்சியை உருவாக்குனது இவங்க தானே. ஸோ புரட்சியை உருவாக்குன ஒரு மாற்றம், ஒரு பேட்டர்ன்லேயே ஒருத்தன் போயிட்டு இருக்கும் போது அந்த பேட்டர்ன் மாறி இன்னொரு பேட்டர்னில் போகும்போது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நிற்கும். இந்த காலம்ன்றது வந்து, இப்போ எர்த்துன்றது வந்து இருக்கட்டும், எர்த்தை விட விட்டுருங்க, யூனிவர்ஸ் என்னன்னா புதுப்பித்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாடியே எப்படி ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் புது நம்பராக தான் இருக்கீங்க. ப்ரோ நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரே பேர் தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா, அது ஒரு முட்டால் தகுந்த மாதிரி பேச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு செல்ஸ் புதுப்பிச்சுட்டே இருக்குது, பல கோடி செல்கள் ஒவ்வொரு நாளைக்கும் புதுப்பிச்சுட்டே இருக்கும். உங்கள் நெகமாக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், எல்லாமே செல்ஸ் புதுப்பிச்சுட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புது நம்பராக தான் இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் அவங்க பழைய உடம்பு காணாமல் போய் புது உடம்பு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய மனிதரோட சுழற்சி. இந்த புதுப்பிப்பது நிற்கிறது தான் வயசாகுது, செத்து போகிறீங்க. இவ்வளோதான் விஷயம், புரியுதா உங்களுக்கு? இந்த சொல்கிறாங்களே மார்க்கெண்டையர்லாம் சொல்லுவாங்கள்ல, வயதே ஆகாமல் மூப்பே ஆகாமல் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செல்ஸ் இந்த மல்டிபிள் ஆகத்தில், இந்த மல்டிபிள் ஆகிறத நிப்பாட்டி நிறுத்தி கொஞ்சம் ப்ராசஸ் அதிகப்படுத்துவாங்க. அதை அதிகப்படுத்தக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ரியாக்ஷன்ஸை தான் கண்ட்ரோல்குள்ளே எடுக்கிறது, பாடியை வந்து தான் கண்ட்ரோல்குள்ளே எடுக்கிறது, மனசை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே எடுக்கிறது, மெடிடேஷன் பண்ணி தியான நிலை அடையிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி கைப்பிடிச்சவங்க தான், அதாவது கட்டுப்படுத்தினவங்க தான் சாவே இல்லாமல் அந்த இதே தேகத்தோட அதே இளமையோடு வாழ்கிறாங்க. ஸோ இப்படி தான் மிகப்பெரிய ஆட்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த டைமிங்கில். இயல்பாகவே மனிதர்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் அது போக போக காலத்தில் அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் ஆக்கி வச்சுட்டாங்க, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், கம்பு சூத்திரம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகே, கான்செப்ட் வெளியே போவானா, இது ஒரு எக்ஸ்ட்ரா துணுக்குகள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தோத் பற்றி பார்க்கலாம். பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஒரு சில விஷயங்கள் என்ன, அவங்களோட டேட்டு, காலண்டரை கொடுக்குறது, காலத்தை சம்மந்தப்பட்டது, காலம் சம்மந்தப்பட்ட என்னென்னா இருக்கோ இது எல்லாமே தோத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ இவருக்கும் தலையில் பெரிய நிலா இருக்குது, இவருமே நீ மூன் காடு தான் சொல்கிறாங்க, இவரும் ரக்கடவுள் இருக்காரு, அதாவது இரவு பயணிக்கிறவங்கள பாதுகாக்கிறது. ஓகே, ரெண்டு பேருமே சிமிலர் தான், ட்வின் கேரக்டர், அவ்வளோதான் விஷயம், வித்தியாசம் அவ்வளோதான். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, காலபேரவருக்கும் ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவருடைய வந்து காலன்னு சொல்லுவாங்க, காலம்னு சொல்கிறது யமனையும் சொல்லுவாங்க, பாசக்கையர் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ உங்களுக்கு புரியுதா, சாவுக்கான கடவுளுமே அவர் தான். ஏன்னா அவருக்கு காலமே கட்டுப்படுது அப்படின்னா, அவர் உங்களுடைய காலம், இப்போ நான் இருக்கேன்னு சொல்லுங்களேன், காலப்பேர் இருக்காரு, அவர் காலத்தையே கட்டுப்படுத்துறாரு, அவர் அங்கேயே தான் இருப்பார், நான் போய் செத்து போயிருவேன். ஸோ அப்போ நான் செத்து போகிறத நேரடியாக பார்க்குறாரு அப்படின்னா, அவர் தானே யமன். ஒரு எந்த ஒருத்தனோட சாவை பிறந்தலேருந்து இறக்குற வரைக்கும் பார்க்குறானோ அவன் தானே காலன். ஸோ அந்த காலன் தான் அந்த கையில் இது பாசக்கயிறுலாம் வச்சிருப்பாப்புல. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கும், நாய்களோட இருப்பார் அவர், காலபேரவர் கூட ஏன் நாய் கனெக்ட் ஆகுது, இங்கே தானே பேச யோசிக்கணும். நீங்கள் அந்த காலபேருன்றது நமக்கானவர், நாய்களை நம்ம பாதுகாக்கணும். இப்போ நாய்கள்லாம் வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குதா, அதே மாதிரி இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன், காக பூஜனர் பற்றி பேசும்போது அதில் சொல்லாமல் போயிட்டேன் பார்த்தீங்களா, காக பூஜனரில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, காகங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் காகங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா, இந்த நியூஸை நீங்கள் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, இதே மாதிரி நாய்களை எல்லா நாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் குறிப்பாக இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அதிகமாக. உங்களுக்கு தெரியும், காலபேரவரை பற்றி பேசுமா, கண்டிப்பாக நாயை பற்றி பேசியாகணும். நாய்கள் நிறையா வெறி பிடிச்சி கடிக்குது, அதுக்காக இது பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் நல்லா எங்கே தெரியுமா போகும், நாய்கள்லாம் கொண்டுருங்க, கருணை கொலை பண்ணிருங்கன்றது வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். பாவத்தை உங்கள் கையால் செய்ய வச்சு அதுக்கான பலனையும் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஹான்ஸ் விட்டுட்டு நிறையா வெளியே போகிறோம்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் தோத்து பார்க்குறாரு. அந்த கால வரிசைகள் இருக்குல்ல, இந்த சித்திரபூத்தன் எழுதுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதுகிற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. நாலேஜ்,
புதுவிதமான கண்டுபிடிப்பு இதெல்லாம் கொண்டு வர்றது வந்து நம்மளுடைய ஆள். நம்ம தோத்து தோத்துக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா டெக்னாலஜி, அதாவது மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சொல்கிறேன், கோப்ரா படம் பாருங்க, ஒருத்தன் வேலை ஒருத்தன் மூளை. ஸோ ரெண்டு விஷயம் புரியும் நினைக்கிறேன். அது குறிக்கிறது தான், ரெட்டை மூளையை குறிக்கிறது தான் அந்த இது கோப்ரா படம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் அப்போ பார்த்தது சரியாக கனெக்ட் ஆகலை, இப்போ திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு அதை பற்றி வீடியோ போட வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக போடலாம். ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சித்திரகுப்தன் பா வேலை எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஒருத்தனுக்கு அழிவே இல்லை அப்படின்னா அவங்க ஒவ்வொரு காலத்துலேயும் வாழ்ந்திருப்பான், ஒவ்வொரு மக்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு கடவுளை மாற்றிருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். என்கிட்ட ஐடபிள்யூ சொன்னது இப்படி தான், தோத்து கான்ஷு, இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி தெரிஞ்சுக்கோ, ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்னை ஆழ்க்கம் திருத்தமாக சொன்னார். அதுக்கு எனக்கு காரணம் என்னன்றது இப்போ தான் எனக்கு புரியுது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பல விஷயங்கள் புரிஞ்சிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்களுக்கு ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு கடவுளை நம்ம வணங்கிட்டு இருக்கிறதுலாம் அதை அவதாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதோட சிமிலராக கனெக்ட் ஆகுதுல. இப்போது இந்த டைமிங்கில் வந்து இந்த காகபூச்சன்ன்றது வந்து சரி ஓகே, தோத்துன்றது வந்து முருகன் கதாபாத்திரம் எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முருகனோட இந்த 7 அவதாரங்கள்னு சொல்லுவாங்க, 6 அவதாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு அவதாரம் சொல்கிறாங்க, இந்த ரிப்ளிகேட்னு சொல்கிறாங்கல்ல, அடுத்த ஜென்மத்தில் ஒரு இந்த மாதிரி எடுத்தார், இல்லை அவருடைய இன்னொரு பிரதிபிம்பமாக பைரவரை கொண்டு வந்தார், இந்த மாதிரி கொண்டு வந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. சிவனுடைய ஒரு மறு உருவம் நெற்றியிலேருந்து உருவானவர் தானே பைரவர்னு சொல்கிறாங்க, அதையும் கான்செப்டில் வருவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு ரிப்ளிகேட் தான் பைரவர்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் காலகட்டம் முடிஞ்சு போன பிறகு, அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த தோத்துன்றவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க, காக அவர் இறந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப டைமிங் ஆகிட்டே இருக்குது. அவரை பார்த்து வழிபட்டவங்க ஃபுல்லாக அவங்க கும்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க, ஒரு முறையில் கும்பிட்டுட்டு இருப்பாங்க, சிவனை கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய அழிவு நடக்குதோ இல்லை ஒரு பெரிய விஷயம் நடக்குதோ அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிவனை மட்டுமே வழிபட்டு இருந்திருப்பாங்க. எங்கேயோ போயிட்டு பல ஆண்டுகள் காலமாக ஒரு இந்த டைம் பீரியடே ரொம்ப தூரம் வரையே போக முடியும், ஏன்னா அவர்கிட்ட டைம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. போயிட்டு ஒரு பல வருடம் கழிச்சு திருப்பி வராரு அப்படின்னா அப்போ அவங்க அவர் எந்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ இருக்க காலகட்ட மக்கள் அவர் வேறு மாதிரி பார்த்து வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த கடவுள் அவர் கேட்டது அவதாரம். சிம்லராக என்ன கனெக்ட் ஆகும் அப்படின்னா சிவனோட சிம்லராக கனெக்ட் ஆகும். ஏன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சிவன் ஒருத்தர் இருந்தார்ல அவர் மாதிரியே சிம்லராக கனெக்ட் ஆகுது. அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன யோசிப்பாங்க, அந்த காலத்தில் வந்து இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுப்பா, அவருடைய அவதாரமாக இருக்கும்ப்பா, அவருடைய இன்னொரு ஒரு மறு பிறப்பாக இருக்கும்பான்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட், அவங்களுக்கு அழிவு இல்லை, அவங்க சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே மக்கள் நாம தான் வேறு வேறு காலகட்டத்தில் இவங்க வேறு வேறு அவதாரம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்மளாக வழிபட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிமிலராக ஈஸியாக சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது ரொம்ப பெரிய கான்செப்ட், ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்த கடவுள்கள்லாம் நம்ம யார் யார் அவதாரங்கள் வணங்கிட்டு இருந்ததெல்லாம் அவதாரம் கிடையாது, அவங்களே தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான் நானும் வேணாம்னு சொன்னேன், யாரு அது போயிட்டு போயிட்டு ஒரு காலகட்டத்திலையும் வரும்போது நம்ம பேர்களை மாற்றி வேற மாதிரி கும்பிட்டு இருக்கோம். இதை சிமிலராக யார் தெரிஞ்சுக்கூடாது, மக்கள் புரிஞ்சுக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய ரகசியங்கள் பல விஷயங்கள் வெளியே வந்துடும். இதெல்லாம் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோமே அந்த வியாபாரம் செல்லுபடியாக இல்லாமல் போயிடும், நம்மளை அடித்து துரத்தி விட்ருவாங்க, அப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு செவனேன்னு இருப்பாங்க, நம்ம மேலே உட்காந்துட்டு ஏறி மிதிக்க முடியாது. ஸோ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த சண்டையே. இவங்களை வரைக்கும் உங்களை முட்டாள வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், அதாவது அவனுக்கு இப்போ வரைக்கும் கிடச்ச செல்வாக்கெல்லாம் இல்லாமல் போகும், புரியுது அவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் பண்ணக்கூடிய ஒரு தப்புனால இந்த பூமி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. இவனுங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய்க்கு மேலே பொய்க்கு மேலே பொய், ஒரு தப்பை மறைக்கிறது தப்புக்கு மேலே தப்பு தப்பு அப்படியே பண்ணி பண்ணி இப்போ முத்தி போயிருச்சு, அவங்க பிளட்லேயோ டிஎன்ஏலேயோ ஊறி போச்சு. இதுதான் நாங்கள் வழக்கம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரி ஆகி போயிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் சரியில்லை, முதலில் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆரம்பத்தில் கோணலாக இருந்தாங்க, இப்போ வரைக்கும் கோணலாக இருக்காங்க. இதுக்கு தான் 6 6 6 விளையாது 60 விளையாதுன்னு சொல்கிற பழமொழி, புரியுது அவங்களுக்கு. சரி ஓகே, கான்செப்டில் இருக்கும். இவர்கூட சிம்பிள்னு குறிக்கக்கூடிய வந்து ஐபிஸ் பறவைன்னு சொல்கிறாங்க, ஒரு பறவை சொல்கிறாங்க. நம்ம அன்னப்பறவைன்னு வச்சுக்குவோம், ஐபிஸ் அன்னப்பறவை நோட் பிடிக்கும். இந்த அன்னப்பறவைன்றது வந்து தண்ணியாக பிரிக்கும், புரிக்குது புரியுதா, பிரிக்கும். அதில் கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் பிரிக்கல் கூட்டல் வகுத்தல் தெரியும். ஸோ ஐபிஸ் பறவை, அது மாதிரி அன்னப்பறவை வச்சுக்குவோம். இன்னொன்று ஒன்று பஃபூனோட கனெக்ட் பண்ணுறாங்க. பஃபூன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கோமாளித்தனமான ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கு பஃபூன் மாதிரி இருக்கடா இருக்கடாங்கலாம் சொல்லுவாங்க. பஃபூனை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்கள், எதுக்கு இவர் பஃபூனோட ரிலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். இந்த மாஸ்க் மாதிரி அணிவாங்கல்ல, இந்த ஐபிஸ் பறவை முகம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பஃபூன் முகம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது மாஸ்க் மாதிரி, இந்த இலுமினாட்டி கான்செப்ட்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்க எப்படிலாம் ஒரு இடத்துக்கு போய் மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு மாஸ்க்கை போட்டுக்குவாங்க, அவங்க எல்லாருமே மனுஷங்க தான்,
அமீன் அவள் எல்லாமே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு மீட்டிங் போனப்போ மட்டும் மூஞ்சியை மறைச்சிப்பாங்க. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒன் ஐ ஈகிள் ஷாட்டாக ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் அந்த படம் பேர். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்த இங்கிலீஷ் படம், அந்த படம் தெரிஞ்ச நான் மேலே போட்டு வரேன். அந்த படத்தில் கூட இந்த மாதிரி மாஸ்க் போட்டு தான் எல்லாமே மீட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், மிகப்பெரிய முக்கியமான தலைகளாக இருக்கட்டும், எல்லாரும் மீட் பண்ணுறது, அதாவது ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த அந்த ஒரு விஷயம். அந்த அக்காலி அப்படின்ற ஒரு படம் பார்க்க சொன்னாங்க, அதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுலேயும் பல மெசேஜ் இருக்குது, அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணுவோம். அதை கோப்ரா போட்டுருவோம், அதுக்கப்புறம் இந்த அக்காலி எப்படி போடுவோம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி, ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா ரெண்டு சேனலை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அது இந்த ரா கடவுள் இருக்காருல்ல, அவருடைய தொண்டையிலிருந்து பறந்திருக்காரு, அதாவது வாயிலிருந்து பறந்திருக்காருன்னா உதடுகளில் இருந்து பிறந்து உள்ளார் அப்படின்றத சொல்றாங்க. இங்கே ஈஜிப்டில் வந்து இந்த ரா கடவுள்ன்றது வந்து யார் என்ன தெரியும், சிவபெருமான். சிவபெருமான் வாயிலிருந்து உதித்தவர் தான் இந்த தோத். புரியுதா அவங்களுக்கு? கந்தன் எங்கேருந்து பிறந்தாப்புல, காலபைரவர் எங்கேருந்து பிறந்தார், தேடி பாருங்க, விஷயம் இருக்கு. ஓகே, தோத் வந்து சிவபெருமான் சாரி ரா கடவுள்லேருந்து உதட்டிலிருந்து பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது தொண்டையிலேருந்து வாய் தொண்டை அப்படி வச்சுக்கோம், அதுலேருந்து பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல, பட் ஒரு மெத்தாலஜி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, விட்டுருங்க. ஓகே, ஓ உதட்டிலிருந்து பிறந்திருக்காரு. இங்கே நம்ம பைரவருடைய அந்த வரலாறு இருக்குல்ல, அதை கொஞ்சம் தேடி பார்த்தோம். அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பைரவர்ன்றது வந்து சிவபெருமனோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்திருக்காரு, அந்த ஜுவாலியிலிருந்து பிறந்திருக்காரு. இதே தான் முருகனுக்கும் சொல்லியிருப்பாங்க, கந்தனுக்கும் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே விட்டுருங்க, எனக்கு தோத்து காஞ்சு ரெண்டுமே நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்தடுத்து பேர்கள் தான் மாறுது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காலம் எடுத்து ஒரு பேர் சொல்லுவீங்க, அவ்வளோதான். அந்த பேர்கள்லாம் வச்சு சொல்லிட்டு போனால் இன்னும் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு போக முடியும், குழப்பிடுவீங்க. ஸோ நம்ம தோத்து காஞ்சு காக பிடிச்சிட்டு அப்புறம் காலம் பேர் ரெண்டை மட்டும் பிடிச்சிக்கலாம். ஓகே, காலப்பேருடைய விஷயம் என்ன வந்திருக்கு, அவருடைய நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்திருக்காரு, அதுவும் சிவபெருமான், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ரா, ராவோட உதட்டிலிருந்து பிறந்தவர் தான் தோத்து. ஸோ தோத்துக்கும் காலப்பேருக்கும் பல சிமிலர், மாதங்கள் நாட்கள் வருடங்கள் இதெல்லாம் உருவாக்கணுந்து அவர் தான். காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாக இவர் கூட கனெக்ட் ஆகுது, யார் கூட, தோத் கூட. அதே விஷயம் காலப்பேரவர் இறப்பு கடவுள், அதாவது மறுமை ஒரு செத்துட்டு அடுத்த அளவுக்கு போகிறான் அப்படின்னா இவர்கிட்ட இவர் தாண்டிட்டு தான் போகணும். ஸோ அது வந்து காலபேரவர்கிட்ட போகுது, அவர் கையில் இருந்து இந்த பாசக்கயர்லாம் இருக்கும். ஸோ அவர் தான் காலன், காலன்றை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யம யமதர்மன். ஸோ இது எல்லாமே சிம்லராக கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு புரியுதா புரியலையா? இந்து மித்தாலஜி, இந்து கடவுள்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன் ஈஜிப்டில் இருக்குது? இந்து கடவுள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இருக்க ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கோங்களா? இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஈஜிப்டில் சிவிலைசேஷன் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே, ஈஜிப்டிலேருந்து இங்கே வந்துச்சா, இங்கேருந்து ஈஜிப்டை போச்சா, இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது நமக்கு. இது ரெண்டு ஒன்றுன்றது தான் நம்ம கான்செப்ட், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம அப்புறம் தேடிக்கலாம். ஈஜிப்ட் ஃபஸ்ட் வந்துச்சா இல்லை இது பாபிலோனியா ஃபஸ்ட் வந்துச்சா, அதுக்கப்புறம் ஈஜிப்ட் வந்துச்சா, அதுக்கப்புறம் சவுத் வந்துச்சா, நம்ம ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கோம். முருகன் சிவன் இங்கே வர முன்னாடியே நம்ம ஏழைசை நாடகம் நடத்திக்கிருந்தோம், உங்களுக்கே தெரியும். லார்ட் கந்தால பேசியிருப்போம். ஓகே, குழப்ப வேணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துருச்சா, தோத்துக்கும் காலபேரவருக்கும், புரியுதா உங்களுக்கு? சிவபெருமானுக்கும் ராக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன், ஆதிரா ஆதிரா உந்துவம் பழனூரா, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி மட்டும் டிகோட் பண்ணியிருக்கோம். அதுவே பாருங்கள், கடைசி கொடுக்குறேன் பார்த்துக்கங்க. இன்னொன்று ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு, தோத்து இருக்கார்ல, தோத்து வந்து அம்மா இல்லாமல் பிறந்திருக்காரு, அம்மா இல்லாமல் பிறந்திருக்காரு. இப்போ இது வந்து எங்கேயோ கந்தனோட கனெக்ட் ஆகுது, அப்புறம் அம்மா காணாமல் போயிட்டாங்க, அம்மா இது என் பிள்ளைகள் இல்லடா, இது அந்த இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது, அப்புறம் கனெக்ட் ஆகுது என்ன சொல்ல முடியும். சரி விடுங்க, தோத்து வந்து அம்மா இல்லாமல் பிறந்த ஒரு கடவுள். ஸோ அதை பற்றி டீட்டெயில் இருக்குது, அதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் விஷயம், எல்லாமே சிமிலர் கனெக்ஷன், ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரே சந்திரன் ஒரே சூரியன் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். அந்த ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ஒவ்வொருத்தனும் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் காலகட்டத்தில் மாற்றி 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 ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தனை ரூல் பண்ணணும், புரியுது அவங்களுக்கு? அவனுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கடத்திட்டு அவங்க ஆட்களை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு, நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், எங்களுக்குலாம் இவ்வளோ விஷயங்கள் தெரியும், நீங்கள்லாம் ஒன்றுமே தெரியாதப்பா பப்பட்ஸ், நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்
அப்படின்ற மாதிரி ஆக்கி ஆண்டுட்டு இருந்திருக்காங்க காலங்காலமாக, இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் பொலிட்டிஷியன்ற பேரில் மேலே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் அரசர்கள்ன்ற பேரில் மேலே உட்காந்துருந்தாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கிட்டு இருக்கானுங்க. கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? மனிதர்கள் நாம தான் கடைசி வரைக்கும் அடிமையாக மட்டும்தான் இருந்திருக்கோம். எங்கேயுமே நம்ம தலைவர்களாக வந்தது இல்லை. இது என்றைக்கு உங்களுக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஓகே, நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம். காலம் மறைஞ்சு கூவும் சேவல்னு சொல்லுவாங்களே, நம்ம கூவிக்கிட்டே இருப்போம். எவன் எந்திக்கிறானா எந்திக்கிட்டோம், எந்திக்காத அப்படியே படுத்த மாட்டோம். அது அவரோட தலையெழுத்து. காலபிரர் பற்றி முடிக்க போகிறப்போ ஒரு விஷயத்த சொல்லணும்ல. காலபிரர் வந்து நம்மளுடைய பேர் அமலர் கூட்டத்தோட ஒரு தலையை கிள்ளி எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஐந்து தலையை இருந்தால் ஒரு தலையை எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் அந்த நான்கு நாடாரம் ஐந்து கூட்டத்தில் அதாவது ஐந்து தலைமை இருக்கிற ஒரு தலைமை போட்டிருக்காப்புல நம்மளு நம்மளால் போட்டு தள்ளியிருக்காரு போல. அதனால நான்கு தலைமை தான் இருந்திருக்கு, நான்கு பேர் அமலர் கூட்டம் தான் இருந்திருக்கு. ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டாப்பிலாம், உச்சந்தலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டாரையா, அது கையில் ஒட்டிக்கிச்சான். அதுக்காக வந்து பிரம்ம குஸ்தி தோஷம் பரவிருச்சான், கையிலேயே ஒட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக ஒருத்தி காளின்னு ஒருத்தி வருவாளா, அவரு கூட நீ போகணும். எவ்வளோ ஒருத்தி வந்து சொல்கிறாலும் அப்போ அந்த கை தானாக விழுந்துடும். உருட்டு உருட்டு வாய் என்ன வேணால் உருட்டு உருட்டி விட்டுருக்க, காலங்காலமாக உருட்டி விட்டுருக்க. ஆனால் அதுக்கு ரகசியத்தை கிடைச்சிருக்க, அது எங்களுக்கு புரியல. அவ்வளோதான் விஷயம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பேர் அமணர் கூட்டத்தை தூக்குனாப்பில் கையில் ஒட்டிக்கிச்சு, அது புரியும். நம்ம கந்தன் சீரிஸ்லேயே சொல்லிட்டோம், பைரவரோட வரலாற்றுலேயும் அது இருக்குது. இதுலேயும் நான் சொன்னது இல்லை, போன டைம் காலவேர் இருக்கிற பெயர்கள் இருக்குல்ல எழுத்து வடிவம், அதை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். பைரவன், கஞ்சுகன், நிர்வாணி, கஞ்சு நிர்வாணி, கர்நாடகாவில் கூடிய கொற்கை சுப்பிரமணியா டெம்பிள், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான், இதுக்கு மேலே தான் எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. இதுவே நான் டீட்டெயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் இந்த ஒரு நூல் மட்டும்தான். இந்த நூலை பிடிச்சி உரி 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 போய் ஓ இந்த சேலை இந்த ஃபேக்ட்ரியெலாம் தயாரிச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும்னு தெரியாது. அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தூக்கிட்டு வந்து நீங்கள் போட்டுடுறோம். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிங்க, இது என்ன இருக்குது எது இருக்குதுன்னு நீங்கள் தேடுங்க. உங்களுடைய விஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள டாப் அப் வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.